செம்பாக்கத்தில் போடப்பட்ட ஒரு மாதத்தில் காணாமல் போன தாசாலை செம்பாக்கம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் நகராட்சிக்குட்பட்ட திருமலை நகரில் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் தாசாலை சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு மாத காலமாக பணிகள் நடைபெற்று சாலை பணிகள் முடிவடைந்தது சாலை பணிகள் முடிந்து ஒரு மாதமே ஆன நிலையில் சிறு தூரல் மழைக்கே தாசாலை பெயர்ந்து சிறிய கற்கள் சாலை முழுவதும் சிதறி கிடக்கின்றது இதனால் இரு சக்கர வாகனத்தில் வருபவர்கள் தடுமாறி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் அப்பகுதி மக்கள் போடப்பட்ட தாசாலையிலிருந்து பெயர்ந்த சிறிய கற்களை கையில் எடுத்து மணல் போல் தூவி காற்றில் பறக்க பறக்கவிடுகின்ற நிலை ஏற்பட்டு வருகிறது இது குறித்து செம்பாக்கம் நகராட்சி பொறியாளர் சண்முகத்திடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அவர் ஒரு மாத காலமாக தாசாலை சாலை காயவில்லை என அலட்சியமாக பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் மற்றும் தாசாலை அமைத்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை சீ செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சார் செம்பாக்கம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி சார் இது திருமலை நகர் இதில் வந்து ஏழாவது பத்தாவது குறுக்கு தெரு அஞ்சாவது தெரு மூணும் போட்டிருக்காங்க ஆனால் தரமாக போடலை ஜல்லியெல்லாம் வந்து அப்படியே பேர்ந்து வருது இப்போ பேர்ந்து வருது மழை பெஞ்சாக்கா இன்னும் வந்து குழி குழியாக ஆகிடும் வீலர் போனாக்கா சரிஞ்சு விழுறாங்க குழந்தைங்க சரிஞ்சு விடுறாங்க விளையாட முடியல குழந்தைங்க வெளியே வந்தாவே செ செருப்பில் வந்து சரிஞ்சு போகுது கீழே வந்து அடிப்படுது அதனால் இது வந்து சரியான முறையில் போட்டு தரும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம் ரோடு போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை தாரெல்லாம் தாரே போடலை தார் ஊற்றி சரியாக முறையாக போடலை எல்லாம் பேந்து பேந்து வந்து ஜல்லியாக வருது அந்த சிப்ஸ் போட்டிருக்காங்க அந்த சிப்ஸ் மேலே நல்ல தார் ஊற்றி மெரிக்கணும் மெரிக்கலை அள்ளி அள்ளி போட்டு நான் நீங்களே பாருங்கள் தரமாக போட்டுருந்தாக்கா நாங்கள் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை